மக்களை அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஜாபல சேனல் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு மருத்துவமனைக்கான வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுக்கான கல்வி தகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 12th MLT வரைக்கும் படிச்சிருக்கோம், யாராக இருந்தாலும் சரி இதுக்கு தாராளமாக விண்ணப்பிச்சிக்கலாம். இதுக்கான வயது வரம்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிமம் 18 முதல் மேக்ஸிமம் 59 வயது வரை உள்ள ஆண் பெண் இருபாலருமே விண்ணப்பிச்சிக்கலாம். இது ஒரு அரசு நிரந்தர வேலைவாய்ப்பு, பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான், இது டெம்பரவரி கிடையாது. இதுக்கு எந்த ஒரு முன் அனுபவம் தேவையில்லை. அதனால் ஃப்ரெஷர்ஸாக இருந்தாலும் சரி, எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்ஸாக இருந்தாலும் சரி, இதுக்கு தாராளமாக விண்ணப்பிச்சிக்கலாம். இதுக்கான ஸ்டார்டிங் சேலரி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 18,200 57,900 வரைக்கும் ஒரு மாதத்துக்கு சம்பளம் வழங்குறது தான் சொல்லியிருக்காங்க. இதுக்கு நீங்கள் ஆன்லைன் மூலமா விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, February 2 தான் இதுக்கான லாஸ்ட் டேட் வந்து அறிவிச்சிருக்காங்க. இதுக்கு தகுதி விருப்பம் இருக்க 38 மாவட்ட தமிழக மக்களும் இதுக்கு தாராளமாக விண்ணப்பிக்கலாம். இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலாம் போன்ற முழு தகவலையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, இன்னும் நம்ம ஜாபல சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்குது, இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழேயே இந்த வீடியோக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். உள்ளே போய் ஃபுல்லாக படித்து பார்த்து செக் பண்ணிவிட்டு அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழக அரசு மருத்துவமனையில் எதுக்கான வேலைவாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு மெடிக்கல் சர்வீஸ் ரெக்யூர்மெண்ட் போர்டுக்கான வேலைவாய்ப்பு தான், TNMRPன்னு சொல்லுவாங்க, அதுக்கான வேலைவாய்ப்பு தான் வந்து அறிவிச்சிருக்காங்க. இதுக்கு நீங்கள் ஆன்லைன் மூலமாக தான் விண்ணப்பிச்சிக்க முடியும். இது எப்போ அறிவிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 13 ஜனவரி அன்றைக்கி அறிவிச்சிருக்காங்க. இதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா, 2 February 2022 நீங்கள் ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிச்சிக்கணும். இது ஒரு அரசு நிரந்தர வேலைவாய்ப்பு. என்ன வேலைவாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபீல்ட் அசிஸ்டன்ட் மொத்தம் பார்த்தீங்கன்னா 174 காலி இடங்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க. இதுக்கான கல்வி தகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 12th பாஸ் பண்ணிக்கணும், கூடவே மெடிக்கல் லேபரேட்டரி டெக்னாலஜி வந்து முடிச்சிருக்கவங்க இதுக்கு விண்ணப்பிச்சிக்கலாம். இதுக்கான வயது வரம்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா கேட்டகரிக்குமே 18 முதல் 59 வயது வரைக்கும் விண்ணப்பிச்சிக்கலாம். ஓசி கேட்டகரினா 18 முதல் 32 வயதினர் வந்து விண்ணப்பிச்சிக்கலாம். இப்போ டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பர்சன் அப்படின்னா அது எல்லாத்துக்குமே காமன் தான். அதே ஓசி கேட்டகரி டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பர்சன்னா 18 முதல் 42, விடோ கேட்டகரினா 18 முதல் 49, எக்ஸ் சர்வீஸ்மேன்னா 18 முதல் 50 வயது வரை உள்ள ஓசி கேட்டகரி சார் விண்ணப்பிச்சிக்கலாம். மிச்சம் இருக்க எல்லா கேட்டகரியுமே பார்த்தீங்கன்னா 18 முதல் 59 வயது வரைக்கும் இருக்கவங்க விண்ணப்பிச்சிக்கலாம். இதுக்கான மாத சம்பளம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 18,200 to 57,900 வரைக்கும் ஒரு மாதத்துக்கு உங்களுக்கு சம்பளம் வழங்குறது தான் சொல்லியிருக்காங்க. இதுக்கு தேர்வு கட்டணம் செலுத்தணும்னு சொல்லியிருக்காங்க. எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி அதே மாதிரி ஃபிசிக்கலி ஹேண்டிகேப் அதே மாதிரி விடோ கேட்டகிரினா 300 ரூபாயும் மிச்சம் இருக்க எல்லாருமே 600 ரூபாயும் நீங்கள் வந்து பே பண்ணணும். அதை நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்பவே பே பண்ணிக்கோங்க. இதுக்கு ஆட்களை எப்படி தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வாங்கின மார்க்கை வச்சு தான் எடுப்பாங்க. எந்தெந்த நீ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மெடிக்கல் லேபரேட்டரி டெக்னாலஜியில் வச்ச மார்க், 10th அல்லது 12th வச்ச மார்க் வச்சு தான் இதுக்கு தேர்ந்தெடுப்பாங்க. இதுக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க் கொடுத்துருக்கோம், ஃபஸ்ட்டு உள்ளே போய் கிளியராக படிங்க. படித்து பார்த்துட்டு ஓகேனா அதிலேயே கீழே பார்த்தீங்கன்னா அப்ளை ஆன்லைன் லிங்க் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணி உள்ளே போங்க. ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு லாகின் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா டேரெக்டாக லாகின் பண்ணி உள்ளே போய்க்கோங்க. ரிக்வயர்ட் ஃபீல்ஸ் எல்லாம் என்டர் பண்ணிவிட்டு எசென்ஷியல் டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணிக்கோங்க. ஃபீஸையும் ஆன்லைனில் பே பண்ணிவிட்டு ஃபைனல் சப்மிட் பண்ணி கொடுக்குறதுக்கு முன்னாடி ஒன்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அப்புறமா கொடுங்க. இதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி 2 February 2022. இதுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க் கொடுத்துருக்கோம், ஃபஸ்ட்டு உள்ளே போய் கிளியராக படித்து பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். படித்து பார்க்காம அப்ளை பண்ணாதீங்க. இதுக்கான அப்ளை ஆன்லைன் லிங்க் கொடுத்துருக்கோம், இது மூலியமாக தான் விண்ணப்பிக்க முடியும். இதுக்கான ஜாப் லொக்கேஷன் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக தான் இதுக்கான ஜாப் லொக்கேஷன். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. இதுக்கு நண்பருக்கு யூஸ் பண்ணுங்க, கட்டாய ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நாளைக்கு நான் வேறு ஒரு வீடியோ மூலியமாக சந்திக்கிறேன். மிக்க நன்றி.